தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்களை தூத்துக்குடி மக்கள் கையை பிடித்து தர தரவென இழுத்து இழுச்சென்ற காட்சிகள் தற்பொழுது இணையதளங்களில் மிக வேகமாக பரவி வருகிறது. தூத்துக்குடியில் வரலாறு காணாத பலத்த மழை பெய்ததன் காரணமாக வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு தூத்துக்குடி மாவட்டமே ரொம்பவே அழிஞ்சு போச்சு. அதனை தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எல்லா மக்களுக்குமே நிவாரண நிதியாக வழங்கியிருக்காரு. அதனைத் தொடர்ந்து நேரில் மக்களை சந்திக்க சென்ற கனிமொழி அவர்களை தற்பொழுது மக்கள் சுற்றி வளைத்து கேள்விக்கு மேல் கேள்விகள் கேட்டது மட்டும் இல்லாமல் கையை பிடித்து இழுத்துச் சென்றதாக தற்பொழுது கிடைச்சிருக்கு. நிறைய மக்கள் வந்து ரொம்பவே வாழ்வாதாரத்திலிருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனைத் தொடர்ந்து அது மட்டும் இல்லாமல் இப்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மக்களை எல்லாம் கண்டுக்காமல் டெல்லி சென்று கூட்டணிக்காக அங்கே அசிங்கப்பட்டு நிறைய பிரச்சனைகள் போயிட்டு, அது மட்டும் இல்லாமல் இங்கே தமிழகத்தில் வந்து மக்களுடைய நம்பிக்கையெல்லாம் திமுக முழுமதியாக இழந்து விட்டது. அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி அவர்கள் தற்பொழுது சொத்து குவிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தண்டனை கைதை மட்டும் இன்னும் ஒரு மாதத்திற்கு நிறுத்தி வச்சிருக்கிறாங்களே தவிர தண்டனையெல்லாம் முழுவதுமாக கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த ஒரு மாத காலம் ஏன் வந்து நீதிபதி அவர்கள் கொடுத்தாங்க என்பது தான் இதுவரைக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருந்துட்டு வந்துட்டுருக்கு. உடனடியாக கைது செய்து சிறையில் அடைத்திருக்கலாம் இல்லை அப்படின்ற மாதிரி அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்துட்டுருக்காங்க. இதனைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து இன்னும் ஒரு மாத காலத்தில் நிரூபிக்கவில்லை என்றால் கண்டிப்பாக புல் சிறையில் செந்தில் பாலாஜியுடன் தான் பயணிப்பார் என மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதனைத் தொடர்ந்து இப்போது தூத்துக்குடியில் ஏற்பட்ட தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளினால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்வையிடச் சென்ற பொழுது தான் மக்கள் வந்து ரொம்பவே வச்சுக்கட்டு கோபத்தில் இருந்திருக்காங்க. அதனைத் தொடர்ந்து மக்கள் எல்லாமே திமுகவை முழுவதுமாக ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தென் மாவட்டங்களில் வந்து வரலாறு காணாத மழை பெய்திருக்கும் நிலையில் ஏற்கனவே வெள்ளம் வந்திருக்கு. அப்போல்லாம் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காதது, இன்னும் வந்து இப்போ மட்டும் எடுக்க போகிறாங்களா என்பது தான் மக்களுடைய கேள்வியாக இருக்குது. சென்னையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பின் காரணமாக நிறைய மக்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்தாங்க. அதனைத் தொடர்ந்து சென்னை இப்போ நார்மல் ஆச்சு. நார்மல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களிலே தண்ணி இன்னும் அப்படி தான் இருந்துச்சு. அதனைத் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் திடீர்னு மழை பொழிவு அந்த அளவுக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தியிருக்கு. கால்நடை முதற்கொண்டு எல்லாமே வந்து வாழ்வாதார மக்களின் இயல்பு வாழ்க்கை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ண போகிறாங்க, அடுத்த கட்டமாக நிவாரண நிதியாக கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய் வந்து பிரதமர் மோடியிடம் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன எப்படி நிவாரண நிதி கொடுக்குறாங்க, கொடுத்தது மட்டும் இல்லாமல் மக்களை வந்து எப்படி இதிலிருந்து வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பதற்கு அடுத்த நடவடிக்கையை என்ன எடுக்க போகிறாங்க என்பது தான் மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. பார்க்கலாம் மேடக்கு போது திமுக வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளே மக்கள் மத்தியில் இடம் பிடிப்பார்களா, நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கை எடுப்பாங்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்களே, தற்பொழுது திமுக எம்பியாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களை கையை பிடித்து தர தரவன் இழுத்துச் சேர்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.